தாலி கட்டு மேளம் கொட்டு தாலி கட்டு முதல் படி தங்க தாலிக்காக லெட்ஸ் ப்ளே மூன்று முடிச்சு இந்த படியில மூணு கேள்வி கேப்போம் ஒவ்வொரு கேள்விக்கும் மூணு மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கு முதல் சரியான பதிலுக்கு ஒரு சவரன் தாலிக்கான தங்கம் அப்புறம் வர ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் ஒவ்வொரு சவரன் மொத்தம் மூணு சவரன் தாலிக்கான தங்கம் நீங்க ஜெயிக்கலாம் ஓகே ஓகே ஆர் யூ ரெடி எஸ் ரெடி முதல்ல முடிச்சு போட்றலாமா ஆ போட்றலாம் உங்களுக்கான முதல் கேள்வி டென்ஷன் ஆகாதீங்க சிம்பிள் தான் क्वेश्चन சிம்பிள் ஆன்சர் கொஞ்சம் கஷ்டம் உங்களுக்கான முதல் கேள்வி ஹிட்லர் திருமணத்துக்கு பின் வாழ்ந்த காலம் எவ்வளவு ஆப்ஷன் ஏ 2 நாட்கள் ஆப்ஷன் பி 2 வாரங்கள் ஆப்ஷன் சி ஹிட்லர் திருமணமே செய்து கொள்ளவில்லை ஆப்ஷன் சி திருமணம் செய்து கொள்ளவில்லை ஆப்ஷன் சி திருமணமே செய்து கொள்ளவில்லை ஷூர் யா ஷூர் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அவர் கல்யாணமே பண்ணலையா பண்ணல நீங்க சொன்ன ஆன்சர் தப்பு தவறு ஓகே ஆப்ஷன் ஏ 2 நாட்கள் தான் சரியான விடை 2 நாட்கள் ஓகே கல்யாணம் ஆயி 2 நாள்ல தான் ஹஸ்பண்ட் வைஃப் ரெண்டு பேருமே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க ஓகே ஃபைன் ஓகே யா ஆன்சர் புரிஞ்சது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா யா ஓகே ஆல்ரைட் உங்களுக்கான இரண்டாவது கேள்வி பிரபல எழுத்தாளர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி தன் மகனுக்கு சூட்டிய பெயர் என்ன ஆப்ஷன் ஏ வண்டியத்தேவன் ஆப்ஷன் பி ராஜராஜன் ஆப்ஷன் சி ராஜேந்திரன் ஆப்ஷன் சி ராஜேந்திரன் ஆப்ஷன் சி ராஜேந்திரன் நீங்க நினைக்கிறீங்க கெஸ் தானே யா கெஸ் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா இத பத்தி நீங்க நினைக்கிறீங்க அவங்க சொன்ன பதில் கரெக்ட்டா இருக்குமா தப்பா இருக்குமா ஃபர்ஸ்ட் இருக்கும் அது முதல்ல அப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க ஆனா அவங்க சீல ஃபீல் பண்றாங்க உங்க ரெண்டு பேர்ல நீங்க சொன்னதா கரெக்ட் ஆன்சர் ஒரு செவரன் தாலிக்கான தங்கம் ஜெயிச்சிருக்கீங்க உங்களுக்கான மூணாவது கேள்வி இந்து ஜோதிடத்தின் படி காதல் மற்றும் திருமணத்தின் மீது ஆதிக்கம் செலுத்தும் கிரகம் எது ஆப்ஷன் ஏ புதன் ஆப்ஷன் பி சுக்கிரன் ஆப்ஷன் சி சனி பி சுக்கிரன் பி சுக்கிரன் கெஸ் இல்ல சொல்லு யோசிச்சு சொன்னது பி சுக்கிரன் அண்ட் தட்ஸ் எ ரைட் ஆன்சர் என்ன ஜெயிச்சிருக்கீங்க அதுக்கு ஏன் இவ்வளவு ஃபீல் பண்றீங்க என்னது இது நான் ஜெயிச்சிட்டேன்ப்பா அப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்களா இல்ல ரெண்டு செவரன் தாலிக்கான தங்கம் ஜெயிச்சிருக்கீங்க ரெண்டு கெஸ் ஆன பதில் சொல்லி இல்ல கரெக்ட்டா தான் ஒன்னு தெரிஞ்சத சொன்னீங்க சுக்கிரன் வந்து தெரிஞ்சத சொன்னீங்க காதல் பத்தி தெரிஞ்சத சொன்னீங்க ஓகே சாட்டிங்களா கொஞ்சம் தள்ளி வச்சிட்டேன் திருப்பி கேம் குள்ள போவோம் ஆ யா ஷூர் இரண்டாவது படி வீட்டு உபயோக பொருட்களுக்காக லெட்ஸ் ப்ளே தாய் வீட்டு சீதனம் உங்க நெருக்கமான உறவுகள நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்க நாங்க தெரிஞ்சுக்கிற ரவுண்டா தாய் வீட்டு சீதனம் உங்க அம்மா கிட்ட ஆறு க்வெஸ்சன் கேட்டிருக்கோம் அதே கேள்வி உங்ககிட்ட கேட்க போறோம் உங்க ரெண்டு பேரோட அண்டர்ஸ்டாண்டிங் நாங்க பார்க்க போறோம் முதல் சரியான பதிலுக்கு 50,000 அப்புறம் சொல்ற ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் 10,000 10,000 ஒரு லட்சம் வரை வீட்டு பொருட்களுக்காக நீங்க ஜெயிக்கலாம் ஓகே ரெடியா யா ரெடி அம்மா பத்தி எல்லாமே தெரியுமா ஆ தெரியும் ஆ தெரியுமா தெரியுமா தெரியும் தெரியும் ஆ தெரியும் ஓகே பார்க்கலாம் உங்களுக்கான முதல் கேள்வி உங்க அம்மா மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும்போது என்ன செய்வார்கள் ஏதாவது விஷயம் வித்தியாசமா செய்வாங்க போல இருக்கு சந்தோஷமா எப்பயுமே நார்மலா நார்மலா சந்தோஷமா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க சந்தோஷமா இருக்கும்போது நல்லா பேசுவாங்க எல்லார்கிட்டயும் ஆஃப் கோர்ஸ் எல்லாரும் நல்லா பேசுவாங்க நீங்க என்ன பதில் சொல்றீங்க கால்குலேட் பண்ணிட்டு இருக்கீங்களா நான் யோசிச்சிட்டு இருக்கேன் ஆ சரி யோசி நல்லா யோசி ஹாப்பியா இருக்கும்போது அவங்க சந்தோஷமா இருக்கும்போது நீங்க பாத்துக்கிங்களே என்ன பண்ணுவாங்க அவங்க நல்லா இது
நல்லா பாசமா பேசுவாங்க அந்த டைம் சரி ஓகே உங்களோட பதில் என்ன இருக்கும் கொஞ்சுவாங்க கொஞ்சுவாங்க ஆமா ஃபைனல் ஆமா ஷூர் யா ஷூர் பக்கா மாற்ற இல்லையே மாற்ற இல்ல மாத்த மாட்டீங்களே ஆஹா இல்ல அம்மா என்ன சொன்னாங்கன்னா அந்த நொடி என்ன தோணுதோ அது செய்வேன் ஓ அப்ப சந்தோஷமா இருக்கும்போது அதானேமா ஆமாங்க சந்தோஷமா இருக்கும்போது கட்டிப்பிடிக்கும் தோணா கட்டிப்பிடிச்சுடுவாங்க ஆனந்த கனி விட்டுனா ஆனந்த கனி விட்டுருவாங்க சரி அதுதான் அவங்க சொல்லிருக்காங்க ஓகே உங்களுக்கான இரண்டாவது கேள்வி நீங்க உங்க அம்மாவிடம் சென்று லவ் பண்றேன்னு சொன்னால் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க எங்க அம்மாவா கோவப்படுவாங்க சொல்லிருக்கீங்களா இது வரையும் அம்மா பத்தி தெரியும்ல அவங்களுக்கு பிடிக்காது சுத்தமா ஓகே கோவப்படுவாங்க லவ் பண்றேன்னு சொன்னா கோபப்படுவாங்க இந்த அம்மா வந்தா கோபப்படுவாங்க அதான் நீ கோபப்படுவாங்கன்னு சொல்லிருக்கீங்க இல்ல நிஜமா எங்க அம்மாக்கு பிடிக்காது பிடிக்காது சுத்தமா பிடிக்காது ஆர் யூ ஷூர் தட் அவங்க கோவ தான் படுவாங்கனா அட்வைஸ் பண்ணுவாங்க ம் சொல்லுங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ண கூடாது இன்ன எத்தனை ஆப்ஷன்ஸ் கொடுக்க போறீங்க சொல்லுங்க இத மாதிரி பண்ண கூடாது தப்பு ஓகே அப்ப ஏதாவது கரெக்ட்டான ஒரு பதில் நச்சன சூப்பரான ஒரு லெக்சர் மாதிரி ஒரு பதில் சொல்லுங்க பார்க்கலாம் ம் அட்வைஸ் பண்ணுவாங்க அட்வைஸ் பண்ணுவாங்க ஆமா தி ஆன்சர் எடுத்துக்கலாமா ம் யா எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ம் அம்மா சொன்ன பதில் அட்வைஸ் பண்ணவே ஐம்பதாயிரம் ஜெயிச்சிருக்கீங்க வீட்டு பொருட்களுக்காக நீங்க வந்து காலேஜ் லெக்சர் என்ன நம்பவே முடியல அவ்வளவு வெக்கப்படுறீங்க அவ்வளவு கூச்ச சுபாவம் அவ்வளவு குழந்தைத்தனமா பேசுறீங்க கூச்சம் வந்து காலேஜ்ல ஸ்டூடண்ட்ஸ் உங்ககிட்ட கேள்வி கேட்டா நீங்க எப்படி பதில் சொல்வீங்க போல்டா ஆன்சர் பண்ணுங்க பட் நான் கேட்ட மட்டும் அதுக்கு பதிலே வந்து ஒரு நிமிஷம் யோசிக்கிறீங்க நான் ஒரு கஷ்டமான கேள்வியே கேக்கலையே ரொம்ப சாதாரண விஷயம் தான் பேசிட்டு இருக்கோம் நம்ம ஆமா கேள்வியே இல்ல அப்ப கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்வீங்க நீங்க கேள்வி கேட்டா ம் அது கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லுங்க யோசிச்சு பதில் சொல்வீங்க ஆமா நிஜமா நிஜமா நீங்க யோசிச்சிட்டே இருங்க உங்களுக்கான அடுத்த கேள்வி என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கான மூணாவது கேள்வி சமீபத்தில் உங்க அம்மா பார்த்து ரசித்த படம் எது ப்ளேம் தியேட்டர்ல வீட்ல எனிதிங் எனிதிங் ம் பார்த்து ரசித்த படம் என்கிட்ட ஆப்ஷன் கொடுக்காம அம்மா சொன்ன பதிலே சொல்லுங்க அது ரீசன்ட்டா உங்க ஃபிலிம் பார்க்கல பார்க்கலையா இந்த படம் பார்க்கலையா டிவிலனா எதனால பரவ ம் எதனால பரவ சொல்லுங்க எதனால யோசிட்டீங்களா யா நான் சொல்லுங்க சொல்லி ம் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் ஸ்னேஹா பிடிக்கிறதுக்காக வசூல் ராஜா எம்பிபிஎஸ் சொல்றீங்க இல்ல அம்மா பாப்பாங்க அந்த ஃபிலிம் அந்த ஃபிலிம் அடிக்கடி பாப்பாங்க ஆமா ஓகே ஷோரா ஷோர் ஆனா உங்க அம்மா சொன்ன பதில் பார்த்திபன் கனவு ரெண்டு பேருக்கும் ஸ்னேஹா பிடிக்கும் ஓகே அம்மாக்கு ஸ்னேஹா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஓகே மாத்தி சொல்லிட்டீங்க படத்தை மிஸ் ஆச்சு உங்களுக்கான நாலாவது கேள்வி உங்கள் அம்மா எதற்காக தினமும் மாத்திரை போடுவார்கள் நீங்க என்னது ஃபர்ஸ்ட் கிளா ப்ரெஷர் பிபி ப்ரெஷர் ப்ரெஷருக்காக அப்படி சொல்றீங்களா ப்ரெஷர் ப்ரெஷர் யா ப்ரெஷருக்காக தான் போடுவாங்க ப்ரெஷருக்காக தான் போடுவாங்க தெளிவா சொல்லுங்க கரெக்ட்டா யோசிச்சு போல்டா ஒரே ஒரு பதில் எனக்கு தேவையானது ஒரே ஒரு பதில் தான் அம்மாக்கு கால் வலிக்காக போடுவாங்க மாத்திரை ஓகே டெய்லியும் ஏதாவது ஒரு பதில் இப்போ நீங்க சொன்னது வந்து ரெண்டு இப்ப நீங்க கரெக்ட்டா சொல்ல போறது இது அவங்க ஒண்ணு தான் சொல்லிருக்காங்க ஒண்ணு தான் சொல்லுங்க எதுவா இருக்கும் கால் வலிக்கு போட்டுருப்பாங்க ஃபைனல் ஃபைனல் மாற்றம் இல்ல மாற்றம் இல்ல இல்லவே இல்ல இல்ல ஷூர் ஷூர் வெரி வெரி ஷூர் தட்ஸ் தி ரைட் ஆன்சர் எவ்வளவு ஜெயிச்சிருக்கீங்க 50000 50 plus 10 இப்ப 10000 ஜெயிச்சிருக்கீங்க இதுக்கு முன்னாடி 50000 ஜெயிச்சிருந்தீங்க 60000 உங்களுக்கான அஞ்சாவது கேள்வி உங்க அம்மாவுக்கு அவருடைய மாமியாரிடம் பிடித்த குணம் எது
மாமியார் கிட்ட உரிமையா பேசுவாங்க உரிமையா பேசுவாங்க ஆமா பாத்துக்கிங்களா ஆ பாத்துக்கேன் அண்ணா உங்க அம்மா சொன்னது திட்ட மாட்டாங்க அத உங்களுக்கு பிடிச்சதா திட்டாம இருப்பாங்களா அவங்க திட்டாம திட்ட மாட்டாங்க திட்ட மாட்டாங்க ஆமா ஓகே உங்களுக்கான கடைசி கேள்வி மேளம் கொட்டு தாளி கட்டு மேளம் கொட்டு தாளி கட்டு உங்களுக்கான அடுத்த கேள்வி என்னன்னு பார்க்கலாம் உங்கள் அம்மாவருக்கு உங்கள் அப்பாவிடம் பிடித்த விஷயம் என்ன கரெக்டா இருப்பாரு எங்க அப்பா கரெக்டா இருப்பாரு ஆமா கரெக்டானா மத்த அப்பலாம் தப்பா இருப்பாங்களா கரெக்டா இந்த சென்ஸ் இப்ப வந்து ஒரு விஷயம் இருக்கு இதுதான் இப்படி தான் பண்ணனும் அது வந்து அவருக்கு தெரியும் அது என்ன சொல்வாங்க அது வந்து கோபப்பட மாட்டாங்க கோபப்பட மாட்டாங்க ஆமா அது அவங்க அம்மாவுக்கு வந்து அப்பா கிட்ட பிடித்த குணம் ஆமா ஆனா அம்மா சொல்லியிருக்கிறது பொறுப்பா இருப்பாரு பொறுப்பா அதுதான் அதுதான் அந்த வார்த்தை தான் வரல லெக்சரர் அந்த வார்த்தை அத நான் மாத்தி சொல்லிட்டேன் டென்ஷன்ல வரலையா அந்த வார்த்தை பட் அது தவறான பதில் நீங்க சொன்னது சோ கடைசி பதில் கூட போச்சு பட் இருந்தாலும் 60,000 வீட்டு பொருட்களுக்காக ஜெயிச்சிருக்கீங்க மொத்தம் இதுவரை எவ்வளவு ஜெயிச்சிருக்கீங்க நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் 60,000 ஆ மொத்தம் ஃபர்ஸ்ட் படியில எவ்வளவு இப்போ எவ்வளவு 27 சத்தமா சொல்லுங்க 27 ஜெயிச்சது தான கேக்குறேன் ஆ 27 ஆ தாலிக்கான தங்கம் முதல் படியில ஜெயிச்சிருக்கீங்க முதல் படியில இரண்டாவது படியில வந்து 60,000 ஜெயிச்சிருக்கேன் வீட்டு உபயோக பொருட்களுக்காக 60,000 ஜெயிச்சிருக்கீங்க இல்ல எனக்கு புரியவே இல்ல தமிழ் புரியாதா உங்களுக்கு புரியும் தமிழ் புரியும் இல்லையா ஆ புரியும் நான் பேசுறது புரியதா புரியுது புரியுதுல பட் அப்பப்ப உங்களோட எக்ஸ்பிரஷன் வந்து புரியாத ஒரு எக்ஸ்பிரஷன் அப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் அது எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுது நான் என்ன சொல்றதுன்னு நெக்ஸ்ட் எனக்கு ப்ளாங்க் ஆயிடுது எனிவேஸ் நல்லா விளையாண்டுட்டு இருக்கீங்க அடுத்த படிக்கு போலாமா ஆ போலாம் மூணாவது படி திருமண ஆடுகளுக்காக லெட்ஸ் ப்ளே நிச்ச தாம்பலம் இது ஒரு ஆக்டிவிட்டி ரவுண்ட் 60 செகண்ட்ஸ்ல நாங்க சொல்ற விஷயத்தை நீங்க செஞ்சு முடிக்கணும் ஆறு சின்ன சின்ன விஷயங்கள் முதல் சின்ன விஷயத்தை செஞ்சு முடிச்சீங்கன்னா 75,000 அதுக்கப்புறம் செய்யற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் 15,000 15,000 1,5,000 வரையும் திருமண ஆடைகளுக்காக நீங்க ஜெயிக்கலாம் சரி ஓகே ஓகே ஆர் யூ ரெடி ஆ ரெடி ரெடி இல்ல அது டவுட் இல்லல உங்களுக்கு டவுட் இல்ல ரெடி அபாடா வாங்க போலாம் சித்ரா இது வந்து 4 பேக் கார்டு இருக்கு ஓகே ஒரு லெட்டர் ஒரு நம்பர் எடுத்தீங்கன்னா அந்த மாதிரி 6 எடுக்கணும் 6 செட் பண்ணணும் ஓகே சரி புரிஞ்சுச்சா ஆ புரியுது ஆல் ரைட் ரெடி ரெடி யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ ஏ 50 செகண்ட்ஸ் இருக்கு இன்னும் 40 செகண்ட்ஸ் இருக்கு நீங்க எல்லாம் mix பண்றீங்க சேர்த்து தான் கூட mix பண்ணுங்க இது 30 செகண்ட்ஸ் இருக்கு இது 20 செகண்ட்ஸ் தான் இருக்கு சிஸ் கார்ட்ல நேர் பண்ணுங்க நேர் பண்ணுங்க தலக்கில கடக்கிற கார்ட்ல 10 செகண்ட்ஸ் தான் இருக்கு 5 4 3 2 1 டைம்ஸ் அப் என்னாச்சு இல்ல ஒண்ணா mix பண்ணிட்டீங்க நீங்க சேர்த்தது கூட ஒண்ணா mix பண்ணிட்டீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கார்டு திருப்பி போட்டுக்கலாம் உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கு பாருங்க இவ்வளவு ஜெயிஸ் இருக்கு பாத்தீங்களா கார்டு திருப்பி போட்டுக்கலாம் தட் will be easy ஒரு நம்பர் கூட நீங்க சரியா செட் பண்ணாததனால தொடர்ந்து விளையாட முடியாது ஓகே 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 வாங்க உட்காருங்க இங்க
நீங்க பயங்கர மல்டி டாலன்டட் கண்டிப்பா இந்த ஆக்டிவிட்டி ரவுண்ட் த்ரூ பண்ணுவீங்க நினைச்சே மிஸ் ஆச்சு மிஸ் ஆயிச்சு பட் இதோ என்ன ஜெயிச்சிருக்கீங்க 2 பவுன் முதல் படியில பவுன் தாலிக்கான தங்கம் ஜெயிச்சிருக்கீங்க இரண்டாவது படியில 60,000 வீட்டு பொருட்களுக்காக ஜெயிச்சிருக்கீங்க மூணாவது படியில போச்சு மிஸ் ஆச்சு மிஸ் ஆயிச்சு எத்தனை ரவுண்ட்ஸ் வரையும் போவீங்க நினைச்சீங்க six வரையும் போலாம் நினைச்சீங்க ஆமா நான் unfortunately 3rd round லே அவுட் ஆக வேண்டியது அம்மா நீங்க என்ன நினைச்சீங்க நான் அது வந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லாம் பார்த்தோம் லாஸ்ட் வரையும் எல்லாரும் நினைச்சீங்க ஆனா மிஸ் ஆயிடுச்சு மிக்ஸ் ஆயிடுச்சு எனிவேஸ் ரொம்ப அழகா விளையாண்டீங்க இப்போ உங்களுக்கான பரிசு நேரம் கூடி சீக்கிரம் நீங்க நினைச்ச மாதிரி மாப்பிள்ள அமையணும் விஷ் யூ வெரி வெரி ஹாப்பி மேரிட் லைஃப் ஹாப்பி லைஃப் கண்டிப்பா தேங்க் யூ சோ மச் தேங்க் யூ என்ன எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்களா ஹாப்பி தானே இன்னொரு ஃப்ரெஷ் எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கும் வரை திஸ் இஸ் ஸ்னேஹா சைனிங் ஆஃப் இது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் மேலம் குட்டு தாலிக்கட்டு பவர்ட் பை ராம்ராஜ் காட்டன் வேஸ்ட் கேர்ள் ஷர்ட்டுகள்